வணக்கம் அண்ட் வெல்கம் டு தாத்தா டாக்ஸ். பிக் பாஸ் சீசன் 5, தாத்தா த பிக் பாஸ், இன்னைக்கு டே 45. பிரியங்கா வந்து ரேஷனிங்கில் வந்து அவங்க கேப்டன் இல்லையா, ஸோ அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி பார்த்து செய்யணும், நேற்று நைட்டு சாதம் இருந்து பார்க்காம புது சாதம் வடிச்சிட்டிங்க அப்படின்ட்டு. அது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டபோது, அது உலையில் இருந்துச்சு, வெந்தாதானே தெரியும் எவ்வளோ வச்சாங்கன்னு எனக்கு தெரியல, அதனால தான் தெரியலன்னு சொன்னேன் அப்படின்ட்டு. உடனே பாத்திரங்கள் வந்து அப்படியே குவிஞ்சு கிடந்தது, தேயின்னு நேற்று தேய்ச்சிங்க, எனக்காக அது இங்கே தேய்க்கூடாது அப்படின்னு. ஒன்று என்ன சொல்லுதுன்னு புரியல, ட்ராமா ட்ராமான்னு, ஏன்னா அவங்க நாடகத்துலேருந்து வராங்க இல்லையா, அதை தான் சொல்கிறாங்களோன்ட்டு டேப்பை திறந்துடுறாங்க. ஐயோ நம்ம சொன்னது இது தப்பாக புரிஞ்சிருச்சே, இது எங்கேயா ஸ்கோர் பண்ணிட போகுது அப்படின்ட்டு ஒரே கட்டி புடி தான் பிடிச்சி சமாதானப்படுத்திட்டாங்க. தான் உனக்கு வாய் ஜாச்சி எல்லாம் அறிந்துட்டிங்கன்னே இருப்பேன், நம்ம மனசு சுத்தையா, அதனால் நீ ஹாப்பியாக இருக்கணும், புலம்பாத, நோ புலம்பிக் டேட்டா. பக்கத்தில் ராஜுலாம் நின்றுக்கிட்டு இருந்தாரு, ஒன்று சொல்லலை. ஆனால் பின்னாடி எபிசோட் பார்த்தபோது ஒன்று நடந்துச்சு சொல்கிறேன். வருண் பாத்ரூமில் அவர் கொடுக்கக்கூடிய டாஸ்க்கும் சரி, அதை மற்றவங்க பண்ணுறதும் சரி, ஒரு சந்தோஷமாக ஒரு பிரச்சனை இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்துச்சு, என்டர்டெய்னிங்காக இருக்குது. வருண் நல்லா யோசித்து சூப்பரான ஐடியாஸ் கொடுக்குறீங்க, சூப்பர். பஸ்ஸர் அடித்த உடனே இசை உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை அவங்களுக்கு. ஆக்சுவலாக வந்து எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட டைமில் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டாங்கன்னா சரியாக இருக்கும், பட் இவங்க வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை, அதனால் அண்ணாச்சியை வந்து இந்த நிழல் போல் தொடர்ந்து செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் விட்டுட்டாங்க. அதுக்கு அவங்க பேஜை பிக் பாஸ் சொல்லி கைட்டு கொடுத்தாங்க. நேற்று இந்த டவுட் வந்துச்சு, தாமரை பல்ட்டி அடித்த போது பிரியங்காவில் முடியல, அவங்க பேஜை கைட்டு கொடுத்துருக்கணும், கொடுத்தாங்களா அப்படின்னு காட்டலை, கொடுக்காத மாதிரி தான் தெரியுது, ஏன்னா ரெண்டு பேஜ் இருந்துச்சு இன்றைக்கி பிரியங்கா கிட்டக்க. ஸோ நமக்கு வந்த டவுட்டு அண்ணா இதுக்கும் ஒரு பேர் என்ன பிக் பாஸுக்கும் வந்திருக்கும் போல இருக்குது, அதனால சொல்லிட்டாரு. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா, ஸ்ட்ரிக்ட்டாலனா உங்க முன்னால உத்தியோகம் பார்க்க முடியுமா? ஆனா நிறைய பிக் பாஸ் வந்து ரூல்ஸை பிரேக் பண்ணியிருக்காரு இந்த சீசன்ல சொல்றேன். இப்போ வந்து பாவனி வந்து ராஜுவை மாதிரி நின்றுக்கிட்டு பேசுறாங்க, அவங்க ரொம்ப கொஞ்சி கொஞ்சி பேசி ஒரு பட்டும் படாமலும் எல்லாம் சொல்லி ஒரு மாதிரி ஒரு ஒரு மயக்கிற ஒரு ஃபீலிங்லேயே கொண்டு போயிட்டு சப்புன்னு எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கணும்னு படால்னு எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன புள்ளத்தனமா இருக்கு. அதாவது ராஜு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக அப்படியே கார்ட் பண்ணிகிட்டே இருப்பார், அந்த முட்டைக்கண்ணை அப்படி முழிச்சு வச்சுக்கிட்டு அவரே சிரிச்சிட்டாருன்னா பாருங்களேன். பாவனி, இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு, இதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களோன்னு எனக்கு தோணுது. அதுக்கடுத்து பிக் பாஸ் பிரேக் பண்ண ரூலில் ஒரு ரூல் இப்போ சொல்கிறேன், அதாவது நாமினேஷனை பற்றி யாரும் யார்கிட்டையும் பேசக்கூடாது, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குது. ஆனால் இந்த மிரர் டாஸ்கில் வந்து பாவனி சொல்லுது ராஜுகிட்ட, நான் உங்களை ஒரே ஒரு தரம் தான் நான் நாமினேட் பண்ணேன், ஆனால் நீங்கள் என்ன நிறைய தரம் நாமினேட் பண்ணிட்டீங்க, அதுவும் என்னென்ன காரணத்துக்கு பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ன போது நமக்கு ஷாக் ஆச்சு. ஆனால் ஆஸ் யூஷுவல் ராஜு மூஞ்சில வந்து சலனமே இல்லாம இருந்தாரு. கருணைடா கருணைனா, இப்ப ரோட்ல ஒருத்தர் அடிபட்டு கிடக்குறாரு, அவரை பார்த்தா எப்படி, இங்க என்ன பார்த்து பண்ணு, என்ன மறைக்கிற. இது வந்து ஒரு பெரிய ரூல் பிரேக், பிக் பாஸ் பேசாம பார்த்துட்டு இருக்காரு. நமக்கு தோணி நாம தான் நிருப்புக்கும் தோணி இருக்கும் நினைக்கிறேன், யாருக்கெல்லாம் தெரியும் நீ பாவனிய வந்து நாமினேட் பண்ணேன்னு, சிபி, அப்புறம் வந்து அண்ணாச்சி, அப்புறம் கடைசியில் அவங்க நாங்களாம் அப்சரானாங்களான்னு சரியாக காதில் விழல, நானும் இந்த பயங்கர சவுண்டெலாம் வச்சு ரீவைண்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு புரியல. டே டப்பா தலையா, நான் தெரியாம தான் கேட்குறேன், இது நிஜமான காதா இல்லை வரைஞ்சி எடுத்துட்டு வந்தியாடா. ஆனால் ராஜு வந்து தான் நாமினேஷனை பற்றி பேசினதை ஒத்துக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோடில், சில எபிசோடு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்கள கேட்பாங்க, யாரை நாமினேட் பண்ணிங்க, நான் அதை பற்றி பேசக்கூடாது, அது ரூல் அப்படின்ட்டு சொல்லிட்டு போவார். அப்போது ஒரு ரூல், இப்போது ரூல் ரூலா ராஜு, நீங்கள் பேசிடக்கூடாது, சரி பரவாயில்ல,
சொல்லிட்டீங்க, நிரூப் கிட்ட ஒத்துக்கிட்டீங்க. நீங்கள் பாவனியை கேட்டிருக்க வேண்டியது தானே, உங்களுக்கு தெரியல. அப்போது இது ஒரு நல்ல சான்ஸ், நீங்கள் நழுவ விட்டுட்டீங்க ராஜு. நீங்கள் சண்டை தான் போடணும், கோவப்படணும்னு கூட கேட்கல நாங்கள். அந்த இடத்துல என்ன வேணுமோ அதை செய்யணும், ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் நீங்கள் கேட்காம விட்டுட்டீங்க, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது. யார் சொன்னாங்க உங்ககிட்ட அப்படின்னு பாவனி கேட்டிருக்கணும், கேட்கல. பாவனி மிஸ் பண்ணதை மிரர் டாஸ்கில் பிரியங்கா வந்து வச்சு செஞ்சாங்க. தாமரையை என்னெல்லாம் சொன்னலமோ அதை வந்து ரொம்ப நார்மலாக ஒரு வஞ்ச புகழ்ச்சியோட, நீ வந்து வெறும் பவுடர் போட்டு வந்தாலே அழகு, எனக்கு ட்ரெஸ்ஸு இல்லை, எனக்கு அது இல்லை இது இல்லை, நான் அவங்க சொன்னதெல்லாம் இப்படிலாம் சொல்லி காட்டுறேன்னு சொல்லியும் காமிச்சிட்டு வஞ்ச புகழ்ச்சியாக வச்சுட்டு கடைசியில் நீ ஒரு லூஸு, ரொம்ப பெரிய லூஸு, கிறுக்கி, ஆனால் இன்ஸ்பிரேஷ்னல் கிறுக்கி லேடிஸ்க்கு அப்படின்னாங்க. அது அவங்க நிஜமாக சொன்னாங்களா இல்லை டாஸ்கில் வந்து ஸ்கோர் பண்ணோன்ட்டு சொன்னாங்களாம் தெரியாது. பட் பிரியங்கா நீங்கள் ஸ்கோர் பண்ணிங்க இந்த டாஸ்கில் ஆக்சுவலாக. அதாவது ஒரு ஒரு பார்க்கணும் ராஜு எப்படி பண்ணுறாருன்னு பார்க்கணும். பட் இப்போ சதிக்கு நீங்கள் ஸ்கோர் பண்ணிங்க, பண்ணதெல்லாம் பண்ணிங்க பிரியங்கா. அதுக்கப்புறம் போய் எதுக்கு பாம்பு புத்தில் கையை விட்டீங்க? இல்லை ஐயோ சாரி, நான் ஏதோ எழுதி வச்சுட்டு ஏதோ சொல்கிறேன். பாவனிக்கிட்ட போய் எதுக்கு ரீகன்ஃபர்மேஷன் கேட்குறீங்க? நான் சொல்லது நல்லா இருந்துச்சா அப்படின்ட்டு அதை தான் சொல்ல வந்தேன். இந்த சினேக் பாபு சேர்த்து வச்ச விஷத்தை பூரா ஓ மேலே தான் கக்குவேன். இதே மாமியா நாகம்மா மேலே சத்தியம். உள்ளதை உள்ளபடி காட்டும் கண்ணாடி பார்ட் டூ. பிரிச்சுட்டார், ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா ஒழுங்காக போடலன்ட்டு, அதனால் பிரித்து போட்டார். அதில் வந்து அண்ணாச்சி என் ஐக்கி நிஜமாகவே நல்லா நிழலும் இதுவாக பண்ணிட்டுருந்தாங்க. பிரியங்கா ராஜு தூள், சிபி என் அபிநய் ரொம்ப ரொம்ப சூப்பர். அதுலேயும் டவல் எடுத்து அவர் தொடைக்க ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஜட்டி எடுத்துகிட்டு தொடச்ச மாதிரி அப்படி பாவனை பண்ணார். அதுக்கப்புறம் இப்படி எடுத்து மூந்து பார்க்கறது வெரி கிரியேட்டிவ். கர்மா கர்மா என்ன இப்படி நாருது? இதுவும் கிணத்துக்குள்ள பரவாயில்ல, நேர்த்தி விட்டதை கொஞ்சம் சிபி பிடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். நிரூப்பு என்ன நிரூப்பு, நீங்கள் என்ன ஒரு பிரெயின், நீங்கள் சூப்பராக இதை வந்து பாவனியை கூப்பிட்டு பார், நீ வந்து அக்ஷராவோட இதுவாக இருக்கல்ல, கூப்பிட்டு வந்து அக்ஷராவை வந்து நிற்க வச்சிரு, அந்த சைட் பக்கெட்டில் தண்ணி வச்சுருப்பேன், வருண் வந்து நான் வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி மேலே ஊற்றுவேன், ஆனால் தண்ணி வராது, ஆனால் அவர் எடுத்து ஊற்றுறப்போ அவன்கிட்ட தண்ணி இருக்கும், எடுத்து மொண்டு ஊற்றுறப்போ அவள் நனைஞ்சிருவான் அப்படின்னு சூப்பராக ஐடியா போட்டிங்களே. அதாவது நிழல் வந்து செய்கிற மாதிரி செய்யலாம் போதும் அப்படின்ட்டு. அந்த பிரெயின் நேற்று எங்கே போச்சு சார்? எந்த மார்வாடி கடலே அடமானம் வச்சுருந்தீங்கோ இன்றைக்கி மீட்டு எடுத்துட்டிங்களா? நேற்று நீங்கள் வெட்டியிருக்க வேண்டாம் இல்லையா? எவ்வளோ ஒரு கலாட்டா பண்ணீங்க அதுக்கு, அதுக்கு கீழே வேறு எல்லாரும் திட்டுறாங்க. சூப்பர் பிரியங்காவும் ராஜுவும். பிரியங்காவுக்கு மூஞ்ச கொண்டு எங்கே வைக்கிறதுனே தெரியல, இவன் வந்து கரெக்டாக சொல்கிறானா காமெடியாக சொல்கிறானான்னு. சமயத்தில் காமெடியாக சொல்கிறது வந்து நம்ம என்ன வேணால் சொல்லிடலாம். என் ஒய்ஃப் உட்காந்து பாருங்க தூக்க கழகத்தில் ரெக்கார்டு பட்டை நமக்கிறதுக்கு பதிலாக நிறைய தீ அமைக்கி நிறைய நேரம் ஆகுது அப்படின்னு சிரிச்சுட்டு சொன்னால் டென்ஷன் ஆகுது. ஏ ஏன் நீ ரெக்கார்ட் பட்டை நான் அமுக்கிற அப்படின்னா பயங்கர கோவம் வந்துடும். பின்றியடா, எம்ஜிஆரை பார்த்துருக்கேன், சிவாஜியை பார்த்துருக்கேன், ரஜினியை பார்த்துருக்கேன், கமலை பார்த்துருக்கேன், இந்த மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லைடா. அந்த மாதிரி ராஜு வந்து என்னெல்லாம் சொல்லணுமோ என்னென்னலாம் சொன்னார். ஸ்ட்ராட்டஜி அவங்க, அதாவது பிரியங்காவோட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் எடுத்து வெளியில் விட்டார். நீங்கள் வந்து நீ வந்து சேஃபாக விளையாடுறேன்னு சொன்னால் உனக்கு கோவம் வருமா வராதா, அப்போ என்ன சொல்கிறையே அப்படின்றதுலேருந்து நாம் சிரிச்சுட்டே இருக்கணும், ஆனால் நம்மளை பார்த்து யாரும் சிரிக்கக்கூடாது அப்படின்ட்டு அபிஷேக் இருந்த நேரத்தை மைண்டில் வச்சுட்டு சொன்னாரா தெரியாது, ஆனால் சூப்பராக போட்டு நல்லா வாதாடினார். அப்புறம் அந்த ட்ராமா பண்ணியே நீ காலையில் சாப்பாடு பற்றி, தாமரையை நான் முதல்ல சொன்னேன்ல அதை வந்து அப்படியே சமாளித்து கட்டினியே. அப்புறம் சில வார்த்தைகள் பேசுகிறப்போ நல்லா இருக்குது, ஆனால் அதே வார்த்தை சில சமயத்தில் ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குன்னாரு. அப்புறம் ஃபைட் பேக், நீங்கள் வந்து இப்படி சேஃபாக விளையாடக்கூடாது, ஃபைட் பேக் அப்படின்னு சொன்னார். ஃபஸ்ட்டு ராஜு சூப்பர், எல்லார் பற்றியும் பிரியங்கா என்ன நினைக்கிறாங்கன்றதையும் புட்டு புட்டு வச்சிங்க, எல்லாம் சொன்னீங்க, கடைசியில் ஃபைட் பேக்னு சொன்னீங்க. ராஜு நீங்களும் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃபைட்டிங் பேக் ராஜு. இந்த பாவனி வந்து உள்ளே வரப்போ வேண்டிட்டு வந்திருப்பாங்க பிள்ளருக்கு, இந்த வாரம் இவங்களை நான் வந்து டார்கெட் பண்ணி வச்சு செய்யணும், அவங்க கூட சண்டை போடணுன்ட்டு. ஸோ ராஜு ராஜு என்னை பற்றி நீங்கள் எல்லாம் என்ன சொன்னீங்க சொல்லுங்கள்,
மற்றவங்களெல்லாம் புகழ்ந்து சொன்னீங்க, என்னை எப்போவுமே இலக்கரப்படுத்துறீங்க, அதை சொல்லுங்கள் இதை சொல்லுங்கன்னு போட்டு கேட்டு இருந்தது. ராஜுவும் வந்து ரொம்ப பொறுமையாக ஃபைட் பேக்குன்னு சொன்னேன் இல்லை, ஆனால் அட்லீஸ்ட் பேச ஆரம்பிச்சிருக்கார். தேங்க்யூ, ஐ அப்ரிஷியேட் தட் ராஜு, சூப்பர். ஆனால் ராஜுவும் பிரியங்காவும் அங்கே நின்று மிரரில் பேசுகிறப்போ இது எனக்கு தோணுச்சு, இது உண்மையோ பொய்யோ என்னவோ. அவங்க வந்து இந்த ஃபைனல் ஃபைவ்ல முக்கியமான ரெண்டு இடத்துல அவங்க ரெண்டு பேரும் வருவாங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் கேமை பற்றி நல்லா புரிஞ்சிட்ருக்காங்க, அண்ட் ஈக்குவலாக டஃப் கொடுக்கக்கூடிய ரெண்டு கேண்டிடேட். சூப்பர் சாய்ஸ் அவங்க ரெண்டு பேரும் பிக் பாஸ். எனக்கு ஜோசியத்தில் நம்பிக்கை கிடையாது, ஆனால் அண்ணாச்சிக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. அவர் ஆக்சுவலாக அர்ஜெண்ட்டாக பிக் பாஸ்ட்டை சொல்லி அவங்க வீட்டில் அவர் ஜாதகத்தை எடுத்து பார்க்க சொல்லணும். நல்லா வராரு, திடீர்னு இன்றைக்கி விளையாடுறேன், உன்னை எரிச்சல் முட்டேன்னு சொல்லி அந்த காலை கொண்டு போய் இசை மூஞ்சிக்கிட்ட வச்சு விளையாடினார். மூஞ்சி மேலே வைக்கலை, அதாவது இங்கேயே நாங்கள் எடுத்துகிட்டு போகிறப்போ மூஞ்சி தாண்டி தானே போகும்னு வர அதுக்கு ஒரு இது வர சொல்கிறாரு. அண்ணாச்சி ஏற்கனவே நீங்கள் தான் அதுக்கு தொட்டாச்சரிங்கன்னு கொடுத்தீங்க, அப்படி இருக்கிறவங்கள்ட்டக்கு அதுவும் கால் என்ன அண்ணாச்சி? அண்ணாச்சி வெரி பேட் அண்ணாச்சி. ஆனால் இதுதான் அண்ணாச்சி ஸ்பெசிஃபிக்காக ரெண்டு தரம் சாரி கேட்டார். ஐக்கியும் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுது, ஆனால் இசை அதை விடுறதா இல்லை. பிக்பாஸ் ரூலை நிறைய பிரேக் பண்ணான்னு சொன்னிருந்தீங்களா? ஒன்று நேற்று சொன்னேன் ஜுவல்லரி பற்றி, அது ஒரிஜினல் ஜுவல்லரியாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து அவரோட ஓன் ரூலை பிரேக் பண்ணியிருக்கார். இன்னொன்று அரசியல் சார்ந்த யாரும் கண்டெஸ்டண்ட்டாக இருக்கக்கூடாது. உடனே கீழே எழுதுறாதீங்க கமல் சார் ஒரு கட்சிக்கு தலைவர், அவர் கண்டெஸ்டண்ட் இல்லை. அந்த வகையில் வந்து இந்த தரம் நிறைய நான் இந்த கிளப் ஹவுஸ் போகிறேன் இல்லையா, அங்கே பேச்சு அடிபட்டுச்சு நிறைய விஷயங்கள். இதுக்கு முன்னாடி இருந்தாங்கன்னாங்க, பட் எனக்கு அது தெளிவாக தெரியல, யாருக்கா தெரிஞ்சால் சொல்லுங்கள். அந்த ரூலை பிரேக் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த நாமினேஷன் பற்றி அது நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஆல்ரெடி. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய அவர் பிரேக் பண்ணுறாரா இல்லை மாற்றிக்கிட்டாங்களா, ஏன்னா அவங்க மாற்றிக்கக்கூடிய அவங்களுக்கு உரிமை இருக்குது. பட் எங்களுக்கு போட்டிருந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் இதெல்லாம் தவறு அப்படின்னு தோணிச்சு. இப்போ மாற்றிட்டாங்களோ, வெளியில் வந்தோடனே அவங்க அக்ரிமெண்ட்டை படித்து பார்த்தா தெரியும். எனிவே எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்றைக்கி நல்லா இருந்துச்சு, நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்ப்போம். பாய்.